அர்த்திகல்பித கல்போஜம் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமனின் அன்பான வணக்கங்கள் இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை சோபகிருத்தூரம் ஆடி மாதம் பதிமூன்றாம் திருநாள் அருமையான காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் யாருக்கெல்லாம் நல்லது பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கணக்கே ஏறாது சார் படிப்பே ஏறாது சார் கம்யூனிகேஷன் ஒன்று பேசுனா ஒன்று ஆப்போசிட்டில் போய் சேருது எங்கள் மாமாவுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தவே முடியாது எப்போவுமே அவர் கஷ்டத்தில் தான் இருக்கார் அவர் மேலேயே வர முடியலை அதே மாதிரி நரம்புகள் சார்ந்த பாதிப்பு ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ரொம்ப அதிகமா பாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கான எளிய சூக்ஷ்ம பரிகாரத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் யாருக்கு ரொம்ப அதிகமா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதிக்கும் சராசரியாக பார்க்கும்பொழுது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தான் அந்த அந்தராஷ்டமத்தோட எஃபெக்ட் இருக்கும் யார் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுத்து விஷயங்கள் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல தான் பிரச்சனை வரும் ஒரு சில பேருக்கு மருந்து மாத்திரைகள் செட் ஆகாமல் இருக்கலாம் ரொம்ப முக்கியமான தகவல் நமக்கு வந்து சேர வேண்டிய நேரத்தில் சேராமல் தள்ளி போய் சேர்றது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் பச்சை பயிரில் ஒரு சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நெவேதியம் பண்ணணும் யாருக்குன்னா கிருஷ்ணனுக்கு நைவேதியம் பண்ணணும் நேவெதம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பேர் குழந்தைகளுக்கு கொடுப்பது நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யதார்த்தமாக சொல்லக்கூடிய பரிகாரம் தான் கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டுட்டு போயிடுறது பெரிய அளவுக்கு மனசுக்கு பாதிப்புகள் கொடுக்காது மன சந்தோஷம் ஏற்படும் தேவையில்லாத கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இன்றைய நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமான பரிகாரமாக நான் ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கான எளிய பரிகாரமே பார்த்திங்கன்னா பச்சை பயிரில் சுண்டல் பண்ணுறது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ஏகாதசி தித்தி நைவேத்தியம் கிடையாது அப்போ நாளைக்கு நாளைக்கு பண்ணணும் நாளைய தினம் நீங்கள் பெருமாளுக்கு பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணணும் துவாதசி தித்தி பாராயணம் பண்ணப்படுது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மினிமம் ஒம்பது பேருக்கு தான மதம் பண்ணணும் அந்த தானம் பண்ணுறது ஒரு ரெட் குழந்தை ரெட்டை குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்காது யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யாருடைய மாமா எப்பவுமே கஷ்டத்துலேயே எடுத்துகிட்டு இருக்காரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரமாட்டேங்கிறது கணக்கு தலையில் ஏறவே மாட்டேங்கிறது படிப்பில் எப்போவுமே தடையாக இருந்துட்டுருக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம கம்யூனிகேஷன் எப்போவுமே தப்பாக போயின்ட்டுருக்கு சாதாரண கையெழுத்து போட்டாலும் தப்புன்னு சொல்றாங்க நம்ம பேர் எப்போவுமே தப்பாகவே பிரிண்ட் ஆகி வந்துட்டுருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நிவர்த்தி ஆகும் ஏகாதசியில் பண்ண வேண்டியது நிர்ஜல உபவாசம் அந்த நிர்ஜல உபவாசத்தில் ரொம்ப பெரிய ஒரு சிரேஷ்டம் நம்ம எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த ஏகாதசி உபவாசம் செய்யும் பொழுது எட்டு கூடிய பாவகங்கள் ஒரு ஜாதகத்தில் அழியும் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிறதான் இங்கே இன்னொன்று விஷ்ணு பாராயணம் பண்ணுறது மிகப்பெரிய சிரேஷ்டமான உகந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாராயணம் துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கணும் துளசி தளத்தை வந்து நீங்கள் பெருமாளுக்கு வந்து சேவிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு எப்பெல்லாம் அந்த காலபுருஷனுக்கு எட்டாம் வடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் ஓடின்று இருக்கோ அந்த நாட்கள்லாம் பொதுவாக நம்ம பேச வேண்டியது ஒன்றா இருக்கும் ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் ஒன்றா இருக்கும் போய் சேர்றது ஒன்றா இருக்கும் ஒரு சில பேர் கால் முட்டிகளில் லைட்டாக வலி வேதனைகள் வரும் மரதிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த எளிய பரிகாரம் பண்ணுங்கள் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுங்க துளசி மாலை கொண்டு போய் போடுங்க ஜம்முன்னு செட்டாகும் மனமுருங்கி ஒரு விஷயத்தை நம்ம பெருமாளுக்கு வேண்டுதலாக பொழுது எட்டாம் பாவம் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகம்ங்கிறது ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும் அதனால உங்களுக்கு திருப்தி ஏற்படும் நோ டவுட்ஸ் ராசியாண்டிறம் சிகப்பு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலெத்திர ஸ்தானம் மட்டும் கிடையாது ஒர்க்கிங் பார்ட்னர் ஷேர் பார்ட்னர் ஷேர் ஹோல்டர் கிளைண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்கள் கஸ்டமர் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்ல வியாபாரம் அபிவிருத்தி அடையும் திடீர் லாபங்கள் ஏற்படும் திடீர் பண வரவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலியமாக ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நல்ல பேச்சுவார்த்தைகள் மனசுக்கு சந்தோஷமான இனிமையான விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறதோட வேறு மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பொருள் சேர்க்கைக்கு ஒரு உகந்த நாள்னு சொல்லலாம் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் புக்கு டாக்குமெண்ட்டு ஸ்டேஷ்னரி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த காரியங்களில் பெரிய ஏற்றம் உண்டு பேப்பர் சம்மந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க பத்து பேரை உங்களுடைய கணக்கு போட்டு பேச வைக்கும் யூ ஆர் வெரி கேல்குலேட்டட் பர்சன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க அதனால் நீங்கள் புத்திசாலிகள் அப்படின்னு எடுப்பீங்க ரொம்ப பெரிய யோகத்தையும் நல்ல ஒரு அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏசத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஃபார்மாசுட்டிகல் சயின்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்கும் பயோமெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவர்களுக்கு சூப்பராக இருக்கும் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் சம்பந்தப்பட்ட வேலைகள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் டெஸ்டிங் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தின்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில்லறை வியாபாரிகளுக்கு சூப்பராக இருக்கும் கணக்கர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய டீச்சிங் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம நினைக்கிறதோட நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக மாறும் பெருமாள் வழிபாடு எப்பவும் விடக்கூடாது அதில் ரொம்ப முக்கியமானது உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் சந்திர தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம் உடுப்பி அந்த உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே கணக்கு போட்டு சும்மா டக்கு டக்குன்னு பேசி க்ளோஸ் பண்ணக்கூடிய அமோகமான நாள் ராசியான் நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான கிரக அதிபதின்னு சொல்லுவோம் புதன் அந்த நட்சத்திரம் ஓடுறதுனால பாட்டு நடனம் ஏலிசை நாடகம் கச்சேரி அறிவு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனி மனித அறிவுக்கு காரகன் புதன் அந்த புதனை இன்றைய நாள் நட்சத்திர அதிபதியாக இருந்தனால நிறைய பேருக்கு குழந்தைகள் நல்ல மூளை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சும்மா டபுள் டபுளாக நடக்கும் நிறைய பேருக்கு அந்த இடத்துல என்ன பேசணுங்கிறது யாருக்கும் தோணாத ஆனால் உங்களுக்கு தோணிடும் அதனால் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்க யாரெல்லாம் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கீங்களோ ஃபோட்டோகிராஃபி தொழில்கள் இருக்கீங்களோ மீடியா சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கீங்களோ மியூசிக் கற்று கொடுத்துட்டுருக்கீங்களோ எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி மெயினாக ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் கலை தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் மீடியாவில் எல்லாம் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பயங்கரமான ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும் யாரெல்லாம் கமெடியனாக இருக்கீங்களா உங்களுக்குனா பெரிய ஒரு அட்வான்டேஜாக நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள் ஏழை பாலைகளுக்கு நல்ல ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் சொந்த பந்தங்கள் கிட்ட நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதில் சொல்லக்கூடிய நாள் இரத்த பந்த உறவுகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க எங்கிட்ட மட்டும்தான் நீ பேசணும்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு விமோசன காலமாக இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுக்கு மாடி கட்டிடங்களில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் காம்ப்ளெக்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு கணக்கர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கு சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சூப்பரான நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய பிளான் போட்டு அப்ரூவல் சைன் பண்ணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் நீங்களே இனிஷியேட் பண்ணுவீங்க நீங்களே பேசுவீங்க முக்கியமான இன்டர்வியூவில் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி அபாரமான வெற்றியை பதிவு செய்யக்கூடிய நாள் மனசில் நல்லா கால்குலேஷன் போடுவீங்க டக்கு 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 டக்குன்னு அப்படியே ஆன்லைனில் செய்யக்கூடிய தொழிலெலாம் பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கோடிங் செய்யக்கூடிய கோடிங்கை எழுதக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி பயணங்கள் சார்ந்த எந்த ஒரு தொழில நீங்கள் இருந்தாலும் ரொம்ப ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அக்ரிமெண்ட்ஸ் போடுறது பேப்பரில் எழுதுறது சைன் பண்ணுறது செக்கு சைன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும் மன நம்பிக்கையோட மதி நுட்பம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நிறைய நட்பு வட்டாரங்கள் கிட்ட பேசி மகிழ்விங்க மணிக்கணக்கா பேசுவீங்க கக்க பக்கன்னு சிரிப்பீங்க மனசு அவ்வளோ ஆறுதலை கொடுக்கும் பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதியே நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணுங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே தத்ரூபமாக கைகூடும் ராசியா நிறம் பிங்கு நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும் எந்த விதமான சில்லறை வியாபாரிகளாக இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே போடக்கூடிய பதார்த்தங்கள் எது இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் புத்தி சாத்துரியத்தோடு பேசக்கூடிய ஒரு வழிமை ஏற்படும் நீங்கள் பேசுகிறது எல்லாமே சுயம்புவாக இருக்கும் யாருமே சொல்லிக் கொடுத்து பேச மாட்டீங்க இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட் லைக் திஸ் டப்பு டப்புன்னு வரும் உங்களுடைய வாக்பளித்தத்தை பார்த்து பல பேர் அப்படியே ஆச்சரியமாக போவாங்க ஏன்னா என்ன பேசினாலும் நடந்துடும் ரெண்டு நாள் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்கள் நான் ஜெயிக்க போறேன்னு மட்டுமே பேசுங்க நான் தோத்துருவேன்னு பேசுனீங்கன்னா அதுவும் நடக்கும் ப்ளீஸ் பி காஷியஸ் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை பற்றி பேசுவீங்களோ நல்ல விஷயங்களை பச பேசுவீங்களோ நட்பை பத்தி பேசுங்க நான் பத்து பேர் நம்ம கூட இருக்கணும் சொந்த பந்தங்கள் நம்ம கூட எப்பவுமே நன்னாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம பத்து பேருக்கு உதவணும் பரோபகார புத்தி அதிகரிக்கணும்னு வேண்டிக்கிங்க கண்டிப்பாக நடக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தத்தை உணரக்கூடிய நாள் இது இப்படி தான் திஸ் இஸ் ஹவு திஸ் இஸ் கோயிங் டு பி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாள் கால காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுங்கிறனால எல்லாமே தடைபட்டு தான் வேலை செய்யும் அதாவது சைக்கிள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும்பொழுது இல்லை டயர் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும்போது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஓடுற மாதிரி தெரியும் அப்போ என்ன எடுத்தால் புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல என்ற நாள் ஆர்வம் அதிகரிக்கும்னு சொல்லலாம் மறைந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் உங்களுக்கு தெரியாத அரசியல் கூட இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள்லாம் நல்லா கண்ணுக்கு தெரியும் ரொம்ப அலர்ட் ஆகிடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் புத்திசாலி திறந்த காட்டுவீங்க பொதுவாகவே விருச்சிகராசி நண்பர்கள் நல்ல வீரியம் இருக்கக்கூடிய ஆட்கள் அதுவும் புதனுடைய நட்சத்திரம் ஓடும்பொழுது நினைத்த காரியங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும் மற்றவங்களால யூகனை செய்ய முடியாத அளவுக்கு ஸ்பீடாக ஒரு சில விஷயங்கள் நடந்து முடிப்பீங்க ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் சரி கண்டிப்பா நீங்க தான் சைன் பண்ணுவீங்க யூ வில் வின் ஃபார் sure ராசியார் நிறம் கரும் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்றது பொதுவா தூக்கத்திற்கான ஸ்தானம்னு சொல்லுவோம் அயனஸ்தானம்னு சொல்லும் இந்த மாதிரி ஸ்தானங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் எது வந்தாலும் சரி உட்காந்து பேசியே முடிச்சுருவீங்க ரெண்டாவது இரண்டாம் தொழிலுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாத புரியாத அறியாத இடத்திற்கு நீங்கள் சென்று குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் மீனிங் டிரான்ஸ்ஃபர் ஏற்படும் வீடு மாற்றம் செய்யப்படும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒரு சில பேருக்கு நைட் நேரம் பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டக்காகிடும் நிறைய அப்டேட்லாம் வரும் அதை நீங்கள் அப்டேட் அப்டேட் பண்ண போறீங்கன்னா அது அப்படியே ஸ்டக் ஆகி எனக்கு ஒரு இருபது நிமிஷம் முக்கியமான கால்லாம் வந்து வந்து பிளாக் ஆகும் ஐயோ நல்ல கால்லாம் போகுதே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது முக்கியமான நபர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஃபோன் தொலைபேசி எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் லேட்டாக வரும் ஆனால் வந்துடும் பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி நாட்களில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புது முயற்சிகள் எது எடுத்தாலும் டிலேவாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணும் தலகாணிக்கு கீழே பச்சை கலர் வஸ்திரத்தை போட்டுட்டு தூங்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசாகட்டும் உடம்பாகட்டும் செலவாகட்டும் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் வெண்பட்டு நிறம் மக்கர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நாள் ஏகப்பட்ட நண்பர்கள் பார்ப்பீங்க யார் ஃபோனில் பேசினாலும் சரி மாமா மச்சம் தான் பேசுவாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்ககிட்ட வாடா போடான்னு பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்னஸை காட்டுவீங்க அவங்களும் அந்தளவுக்கு நல்லா அவங்கள விரும்புவாங்க உங்கள் நட்பை ரொம்ப பாராட்டக்கூடிய நாள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் சலுகைகள் கிடைக்கும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் வந்து சைன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்களுடைய திறமையை பார்த்து அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமானது மூத்தவங்க மூலியமாக நல்லது நடக்கலாம் ஒரு காரியத்தை உங்களால் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் பண்ண முடியாது அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்வது ரெஃபரன்ஸ் மூலியமாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய நாள் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் நல்ல லாபங்கள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு மேன்மை அடையக்கூடிய நாள் நீங்க ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணாதான் நடக்கும் முயற்சியின்றி ஒரு அணுவும் அசையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணக்கர்களுக்கு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பரா இருக்கும் பொதுவாக எழுத்தாளர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் புதிய விஷயங்களை எழுதக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு விஷயத்த மாறுபட்ட கண்ணோட்டத்தில் திங்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் க்ரியேட்டிவ் பீப்புளுக்கு சூப்பராக இருக்கும் சாயந்தரம் ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணிக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பிராப்தம் உண்டாகும் வேலைகளில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுவீங்க நிறைய பேருக்கு அதிகார தோரணுன்னு கூடிய ஒரு போஸ்டிங் கூட வரும் சொல்ல முடியாது வேலைகளில் உங்களை பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாரும் டிஸ்டர்பே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நின்றுப்பீங்க எந்த தப்பும் செய்ய முடியாது ஆனது பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தில்லாக நிற்பீங்க ஏன்னா தர்மம் உங்கள் பக்கம் நிற்கும் மிகப்பெரிய யோகமாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்க போகிறது வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்பா அம்மாவோடைய ஆசிர்வாதம் சூப்பராக இருக்குது மூணு தலைமுறைகளில் செய்யக்கூடிய அனைத்து விதமான புண்ணியங்களும் உங்களுக்கே வந்து சேரும் நாள் ஏகப்பட்ட நல்ல செய்தி நல்ல தகவல்கள் எல்லாமே எதிர்பார்க்காம வரும் நமக்கு வராதுன்னு நினச்சி விட்டுருப்பீங்க அதெல்லாம் வரும் கோவில்களுக்கு பூஜைகளுக்கு புனஸ்காரங்களுக்கு அகனம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க தான பண்ணுவீங்க படிப்புக்காக நிறையா செலவு பண்ணி கொடுப்பீங்க உதவிகள் நிறையா பண்ணக்கூடிய பாக்கியம் உண்டாகும் படுத்த உடனே தூக்கம் வரும் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் வேலைகளில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணும் ஏன்னா பொழுதுபோக்கு அம்சங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் உட்காந்து நியூஸையே பார்த்துட்ருப்பீங்க இந்த நாள் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து வேலைகள்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்ல விஷயங்களை கொடுக்கும் வெளிநாடு போகக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் பாஸ்போர்ட்டு வீசா அதெல்லாம் கிளியராக இன்றைய நாள் வீட்டுக்கு வரும் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தனிய அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் பச்சை நிறம் இன்ற நாள் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது எந்த ராசி லக்னங்கள் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஜோலிக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் பிரச்சகம் இரண்டாவது ராசி லக்னம் கடகம் மூன்றாவது ராசி லக்னம் மீனம் அதிரடியாக இருக்கப்படுறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்க மனதில் நினைத்த எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி கொண்டு வந்தது ததாஸ்து நன்றி வணக்கம்